ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி உச்சாமா. என்ன பாடலை நாம் பாடுவோம். அபிஷேகிக்கும் எந்த நேசு நாறுதல் தேறுதல் அவரே. அவன் நீர் என்னிலே நானும் மேலே மகிழ்ந்திடவே நிலைத்திடவே நம்முடைய ஆறுதல் தேறுதல் அவர் தான். ஹல்லேலூயா. நம்முடைய கண்ணீரை துடைக்கிற தேவன், நம்முடைய கண்ணீரை அவருடைய துருத்திலே பிடித்து வைக்கிற தேவன் அவர். ஹல்லேலூயா. அவரை உற்சாகமாய் கரங்களை தட்டி விசுவாசத்தோடு நாம் பாடுவோம். அவன் அபிஷேகிக்கும் எந்த நேசு என்னாருத தேறுதல் அவரே. அபிஷேகிக்கும் எந்த நேசு என்னாருத தேறுதல் அவரே. நீரனிலே நாடுபிலே மகிழ்ந்திடவே நிரப்பிடுமே. நீரனிலே நாடுபிலே மகிழ்ந்திடவே நிலத்திடுமே. அதிசயமானவரேசு என் ஆலோசனை அவரே. அதிசயமானவரேசு ஆலோசனை காத்தரும் அவரே. என் நிலவேத்த கண்ணை வைத்து அருமையாக நடத்திடுவா. என் நிலவேத்த கண்ணை வைத்து அருமையாக நடத்திடுவாரும். இப்பரும் இயேசு என் உள்ளத்தின் ஆனந்தம் அவரே. மெய்ப்பரும் இப்பரும் இயேசு என் உள்ளத்தின் ஆனந்தம் அவரே. பரவசத்தால பாடிடுவே பரிசுத்தரே துதித்திடுவே. பரவசத்தால பாடிடுவே பரிசுத்தரே துதித்திடுவே. உன்னதமானவரேசு உயராடைக்காலம் தாழ்ந்தவர் அவரே. உன்னதமானவரேசு உயராடைக்காலம் தாழ்ந்தவர் அவரே. நேத்தியமான ஆனந்திடுவார் நிதம் அவரே துதித்திடுவே. நேத்தியமாய் நடத்திடுவார் நிதம் அவரே துதித்திடுவே. அபிஷேகிக்கும் எந்த இயேசு என் ஆறுதல் தேறுதல் அவரே. அபிஷேகிக்கும் எந்த இயேசு என் ஆறுதல் தேறுதல் அவரே. நீரனிலே நாடுமிலே அகழ்ந்திடவே நிரப்பிடுவே. நீரனிலே நாடுமிலே அகழ்ந்திடவே நிரப்பிடுமே. அதிசயமானவர் அவர் இயேசு. என் ஆறுதல் தேறுதல் அவரே. ஆமென். ஹல்லேலூயா. என் மேல் அவர் தம் கண்ணை வைத்து அருமையாக நடத்துவார். ஆமென். ஒரு குறைவு இன்றி பாதுகாப்போடு ஆமென். அவர் நம்மளை தூக்கி சுமக்கிற தேவனாய் நடத்த வல்லவராய் இருக்கிறார். ஆமென். உற்சாகமாய் நாம் பாடுவோம். அதிசயமானவர் இயேசு. அதிசயமானவர் இயேசு ஆலோசனை காத்தரும் அவரே. அதிசயமானவர் இயேசு ஆலோசனை காத்தரும் அவரே. என் நிலவேதம் கண்ணை வைத்து அருமையாக நடத்திடுவார். என் நிலவேதம் கண்ணை வைத்து அருமையாக நடத்திடுவார். என் நிலவேதம் கண்ணை வைத்து அருமையாக நடத்திடுவார். பரவசத்தால பாடிடுவே பரிசுத்தரே துதித்திடுவே. பரவசத்தால பாடிடுவே பரிசுத்தரே துதித்திடுவே. நித்தியமாய் நடத்திடுவார் நிதமவரே துதித்திடுவே. நித்தியமாய் நடத்திடுவார் நிதமவரே துதித்திடுவே. நித்தியமாய் அவர் நடத்துவார். அவன்
Hallelujah. 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 அவர் நம்மளை நடத்துகிற தேவன், கைவிடுகிற தேவன் அல்ல, தூக்கி விடுகிற தேவன் அவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எபிரேயர் கடிதம் நிருபம் 6:14. போன வாரத்தினுடைய செய்தியை பார்க்கும் போது நிச்சயமாகவே நான் உன்னை விடுவிப்பேன் ஆண்டவர் சொன்னார், அப்படித்தானே? அல்லேலூயா. அதுல அந்த வசனங்களை பார்க்கும் போதே நமக்கு இந்த வசனத்தை நம்ம பார்த்தோம், நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் ஆண்டவர் சொன்னார். இன்னைக்கு ஆண்டவர் நிச்சயமா நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் சொல்றாரு. அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். நம்முடைய ஆண்டவர் ஆசீர்வதிக்கிற ஆண்டவர். அல்லேலூயா. அவர் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அதாவது மனுஷனை படைத்த உடனேயே முதல் முதல் ஆண்டவர் செய்தது அவனை ஆசீர்வதித்தது தான். நீங்க பாத்தீங்கன்னா ஆதியாகமம் 1:27 27-28 வசனங்களை நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா, சாயலாகவே சிருஷ்டித்தார், ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பழகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. ஆண்டவர் மனிதனை, ஆதி மனிதனை சிருஷ்டித்த உடனே தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார் என்று நாம் படிக்கிறோம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய தேவன் ஆசீர்வதிக்கிற தேவன். மனிதனை படைத்த உடனே முதல்ல ஆசீர்வதித்தார். அந்த ஆசீர்வாதத்தில் ஆண்டவர் ரெண்டு காரியம் சொன்னார், பழுகி பெருகி பூமியை நிரப்புங்கள், அடுத்தது ஆண்டு கொள்ளுங்கள். சகலத்தை என்ன பண்ணுங்க, ஜீவ ஜந்துக்களை நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். அந்த தேவன் இன்றைக்கும் ஆசீர்வதிக்கிறவராயிருக்கிறார். அவர் அவருடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார். தொடர்ந்து நாம் பார்த்தோம்னா ஆதியாகமம் 9:1 பார்த்தோம்னா, ஆதியாகமம் 9:1, பின்பு தேவன் நோவாவையும் அவன் குமாரரையும் ஆசீர்வதித்து, நீங்கள் பழுகி பெருகி பூமியை நிரப்புங்கள். நோவாவையும் அவன் குமாரரையும் தேவன் ஆசீர்வதித்தார் என்று நாம் பார்க்கிறோம். ஆமென். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். 8:20 இந்த நோவா கர்த்தருக்கு ஒரு பலிபீடம் கட்டி சுத்தமான சகல மிருகங்களிலும் சுத்தமான சகல பறவைகளிலும் சிலவற்றை தெரிந்து கொண்டு அவைகளை பலிபீடத்தின் மேல் தகன பலிகளாக பலியிட்டான். சுகந்த வாசனையை கர்த்தர் முகர்ந்தார். பிறகுதான் இந்த 9:1 தேவன் நோவாவையும் அவன் குமாரரையும் ஆசீர்வதித்தார். தேவனுக்கு பலி செலுத்தி தேவனை தொழுது கொள்ளும் பொழுது தேவன் ஆசீர்வதிக்கிறார். தேவனோடு நடக்கிறவர்களை தேவன் ஆசீர்வதிக்கிறார். நோவா தேவனோடு நடந்தார், தேவனோடு சஞ்சரித்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனோடு நடக்கிறவர்களை தேவன் ஆசீர்வதிக்க, ஒவ்வொரு நாளும் ஆண்டவரோட நடக்கணும், பலி செலுத்தி கர்த்தரை தொழுது கொள்ளணும். ஆமென். பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஆடு மாடு பலி செலுத்தினார்கள். ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் ஸ்தோத்திர பலியை எதிர்பார்க்கிறார். ஸ்தோத்திர பலி செலுத்தி கர்த்தரை நாம் ஆராதிக்கும் பொழுது கர்த்தர் அந்த சுகந்த வாசனையை முகர்ந்து நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். அதுக்கப்புறம் தொடர்ந்து நம்ம அடுத்து பார்த்தோம்னா, விசுவாச வீரனும் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தவனுமாகிய ஆபிரகாமை தேவன் சகல காரியங்களிலும் ஆசீர்வதித்தார் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. ஆபிரகாம் ஒரு விசுவாச வீரன். ஆண்டவரை எல்லா சூழ்நிலையிலும் விசுவாசித்தார். தன்னுடைய சரீரம் செத்து போனது எண்ணவில்லை, தன்னுடைய மனைவியினுடைய சரீரம் செத்து போனது எண்ணவில்லை. தேவன் வாக்குத்தத்தம் பண்ணியதில் உண்மை உள்ளவராயிருக்கிறார் என்று வாக்குத்தத்தை விசுவாசித்தவர். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். விசுவாசித்து செயல்பட்டார். ஆகவே தேவனுக்கு கீழ்ப்படிந்தார். தேவன் உன்னுடைய ஒரே மகனாகி ஈசாக்கை எனக்கு பலி கொடு என்று சொன்ன பொழுது சந்தோஷமாய் வந்து பலி செலுத்துவதற்கு ஆயத்தமாய் இருந்தார். தேவன் ஒரு நாளும்
மனுஷபலி கேட்கிறது கிடையாது. இங்க ஆபிரகாமை சோதித்தார் என்று சொல்லப்பட்டிருக்கு. அங்கேயும் குழந்தைய பலி கேட்கல, பலி செலுத்த வந்த பொழுது தேவன் சொன்னாரு, ஆபிரகாமே ஆபிரகாமே, பிள்ளையாண்டான் மேல் கையை போடாதே. ஆமா, உன் அவன் உன் ஏக சுதன் என்றும் பாராமல் எனக்கு ஒப்பு கொடுத்தபடினால் நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்று ஆண்டவர் சொன்னார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆகவே எந்த பிள்ளையும் ஆண்டவர் பலி கேட்கிறதில்லை. ஆண்டவர் ஆபிரகாமை சோதித்தார். ஆண்டவர் எதை கேட்டாலும் தருவதற்கு ஆபிரகாம் ஆயத்தமாய் இருந்தார். தேவனுடைய வார்த்தையை விசுவாசித்து செயல்பட்ட ஆபிரகாமை தேவன் சகல காரியங்களிலேயும் ஆசீர்வதித்தார். ஆதியாகமம் 24 அதிகாரம் 1 வசனத்தை நாம் பார்ப்போமானால், ஆபிரகாம் வயது சென்று முதிர்ந்தவனானான், கர்த்தர் ஆபிரகாமை சகல காரியங்களிலும் ஆசீர்வதித்து வந்தார். ஆமா, ஆபிரகாம் வயது சென்று முதிர்ந்தவனானான், கர்த்தர் ஆபிரகாமை சகல காரியங்களிலேயும் ஆசீர்வதித்து வந்தார். சகல காரியங்களும் கர்த்தர் ஆசீர்வதித்தார். ஆபிரகாம் வயது முதிர்ந்தவனாக மாறினான். வயது முதிர்ந்த காலத்திலேயும் கர்த்தர் நம்மை கைவிடுகிறதில்லை. வாலிப பிராயத்தில் நாம் என்னென்னமோ செய்கிறோம், நம்ம எல்லாரும் பாராட்டுகிறார்கள். ஆனால் வயதாகும் பொழுது சில சமயங்களை நாம் மறக்கப்படுகிறோம், கைவிடப்படுகிறோம். எல்லாரும் நம்மை கைவிட்டு விடுகிறார்கள். நம்ம எல்லாரும் கைவிட்டாலும் ஆண்டவர் கைவிடுகிறதே இல்லை. உன் தாயின் கர்ப்பத்திலிருந்து உன்னை தாங்கினேன், ஏந்தினேன், சுமப்பேன், தப்புவிப்பேன், உன் முதிர் வயது வரைக்கும் உன்னை காப்பேன் சொல்றாரு. அல்லேலூயா. வயதான காலத்திலே நம்மை காக்கிற ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். ஆபிரகாம் வயது முதிர்ந்த சமயத்திலேயும் கர்த்தர் அவனை சகல காரியங்களிலேயும் ஆசீர்வதித்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலேயும் விசுவாசமும் விசுவாசத்தோட தேவனுக்கு கீழ்ப்படுகிற ஒரு அனுபவம் நமக்கு வரும் பொழுது ஆபிரகாமை ஆசீர்வதித்த அதே ஆண்டவர் நம்மையும் ஆசீர்வதிக்க வல்லவராகவே இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். அடுத்து நாம் பார்ப்போமானால், தன்னையே பலிபீடத்தில் பலியாக ஒப்பு கொடுத்து அர்ப்பணித்த ஈசாக்கை கர்த்தர் ஆசீர்வதித்தார். ஆபிரகாம் அந்த பலி செலுத்துவதற்காக போகும் பொழுது அவன் ஒரு கேள்வி கேட்கிறான். என்ன கேள்வி கேட்கிறான்? அப்பா, நெருப்பு இருக்கிறது, விறகு இருக்கிறது, ஆனால் பலி செலுத்துவதற்கு ஆடு எங்கே என்று அவன் கேட்கிறான். கர்த்தர் பார்த்துக் கொள்வார்ப்பான்னு சொல்லி அவர் கூட்டிட்டு போறார். அங்க போனவனதான் ஈசாக்கு தெரியுது, தான் தான் பலி பலியாடு என்று நினைத்து தெரிகிறது. ஆனால் அங்கே முரட்டாட்டம் பண்ணாமல் முழுவதுமாக தன்னை அர்ப்பணித்தார் என்று பார்க்கிறோம். அல்லேலூயா. அப்படி தேவ சித்தத்துக்கு அர்ப்பணிக்கிறவளை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. தேவனுடைய திட்டம் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேறுவதற்கு முற்றிலுமாய் நாம் நம்மை அர்ப்பணிக்கிறவளா இருக்க வேண்டும். ரோமர் 12:1 இப்படித்தான் சொல்கிறது. ரோமர் 12:1 அப்படி இருக்க, சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. நீங்கள் உங்களுடைய சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுங்கள். இதான் நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. இப்படிப்பட்ட ஆராதனையில தேவன் பிரியமா இருக்கிறார். அப்படி ஆராதனை செய்யும் பொழுது தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறவராயிருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆகவே இந்த ஈசாக்கு தேவனுக்காக அல்லது தேவ திட்டத்திற்கு தன்னை அர்ப்பணித்திருந்தார். அவரை பலிப்பீடத்தில் ஒப்பு கொடுத்திருந்த ஈசாக்கை ஆசீர்வதித்தார். அது மாத்திரமல்ல, ஆதியாகமம் 26:12-13 ஈசாக்கு அந்த தேசத்தில் விதவிதைத்தான், கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 பலன் அடைந்தார். ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான், கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 பலன் அடைந்தான் என்று பார்க்கிறோம். விதை விதைக்கிறவனை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. விதை விதைக்கணும். கர்த்தர் நம்ம கையில், அதாவது ஏசாயா 55:10 படியுங்கள். ஏசாயா 55:10 மாரியும் உறைந்த மலையும் வானத்திலிருந்து இறங்கி அவ்விடத்துக்கு திரும்பாமல் பூமியை நனைத்து அதன் முளை கிளம்பி விளையும்படி செய்து விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறது எப்படியோ
அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும். தேவன் நமக்கு கொடுக்கிற ஆசீர்வாதங்களிலே புசிக்கிறதற்கு ஆகாரம் இருக்கிறது, விதைக்கிறதற்கு விதை இருக்கிறது. ஆமென். நம்முடைய வருமானம், தேவன் நமக்கு கொடுக்கிற வருமானத்துல புசிக்கிறதற்கு ஆகாரம் இருக்கிறது, விதைக்கிறதற்கு விதை இருக்கிறது. இதெல்லாம் தேவன் கொடுக்கிறது தான். அல்லேலூயா. என்னுடைய சொந்த திறமையினாலே நான் சம்பாதித்தேன் என்று ஒருவரும் சொல்ல முடியாது. இது தேவன் கொடுக்கிறது. என்ன கொடுக்கிறாரு? புசிக்கிறவனுக்கு ஆகாரம், விதைக்கிறவனுக்கு விதை. அல்லேலூயா. ஆனா என்ன நம்ம பண்றோம்னா, விதைய விதை நம்ம, அதாவது நம்ம வருமானத்துல, நமக்கு தேவன் கொடுக்கிற வருமானத்துல சாப்பிடுறதுக்கு ஆகாரம் இருக்குது, விதைக்கிறதுக்கு விதை இருக்குது. விதைய விதைக்கணும். நமக்கு தேவன் சாப்பிட கொடுத்ததை என்ன பண்ணும்? சாப்பிடணும். ஆனா நம்ம செய்யற தப்பு என்ன தெரியுமா? விதைய என்ன பண்ணிடுறோம்? விதைக்க வேண்டிய விதையும் சாப்பிட்டுறோம். அதனால நமக்கு அறுவடை இல்லை, அறுவடை இல்லை. அந்த விவசாயி இருக்கிறார் பாருங்க, மூட்டை மூட்டை, அவர் பத்து மூட்டை நெல் எடுத்துட்டு போறாரு. எதுக்கே எடுத்துட்டு போறேன்? நான் விதைக்க போறேன். அட பைத்தியக்காரா, இப்ப எவ்வளவு பசியா இருக்கிறோம், இப்ப சாப்பிடலாமே. நம்ம அவனை பைத்தியக்காரன், அவன் நம்மள பைத்தியக்காரன்வான். என்ன சொல்ல, ஏன் பைத்தியக்காரன் சொல்லுவான்? அட பைத்தியக்காரா, உனக்கு தெரியாது விதைக்காட்டா என்ன இல்லை, அறுவடை இல்லை, இப்ப அதை சாப்பிட முடியாது. இது என்ன பண்ணி ஆகணும்? விதைச்சானோ. அல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு புசிக்கிறதுக்கு ஆகாரம் கொடுக்கிறார், விதைக்கிறதுக்கு விதை கொடுக்கிறார். விதை என்ன பண்ணி ஆகணும்? விதைச்சாக வேண்டும். அது சாப்பிட்றதுனால நிறைய பேருக்கு அறுவடை இல்லை. எங்க விதைக்கிறது? எங்க விதைக்கிறது? ஊழியங்களில் விதைக்கணும், தரித்திரருக்கு விதைக்கணும், ஏழைகளுக்கு விதைக்கணும், கஷ்டப்படுறவங்களுக்கு விதைக்கணும். இப்படி விதைக்கணும். விதைக்கும் போது அறுவடை இருக்கு. ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான். அவன் கொடுத்ததை அவர் அவனுக்கு திரும்ப கொடுப்பார், திரும்ப கொடுப்பார். ஆகவே ஏழைக்கு கொடுக்கிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான், கொடுக்கணும். ஊழியங்களுக்கு கொடுக்கணும். ஊழியங்களில் பல தேவைகள் இருக்கிறது. அந்த ஊழியத்தின் தேவைகளுக்கெல்லாம் கொடுக்கணும். ஏன்னா அது விதை, அதை விதைச்சு தான் ஆகணும். உங்கள் கையில் தேவன் கொடுத்த வருமானத்தில் புசிக்கிறதுக்கு ஆகாரம் இருக்கிறது, விதைக்கிறதுக்கு விதை இருக்கிறது. விதை என்ன பண்ணி ஆகணும்? விதைச்சே ஆகணும். ஏழைங்களுக்கு கொடுக்கணும், ஊழியங்களுக்கு கொடுக்கணும், ஆலயம் கட்டுறதுக்கு கொடுக்கணும். இப்படி எல்லா காரியங்களையும் நீங்க விதைக்கும் பொழுது உங்களுக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும். ஈசாக்கு அந்த பஞ்ச காலத்தில் விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் 100 மடங்கு பலன் அடைந்தான். நீங்களும் விதைங்க. கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த விதைய விதைங்க. ஆமென். எல்லாத்தையும் நீங்களே சாப்பிட்டா அறுவடை இருக்காது, அறுவடை இருக்காது. ஆகவே கர்த்தர் கொடுத்த விதையை விதையுங்க, உங்களுக்கு அது ஆசீர்வாதமாக இருக்கும். ஆதியாகமம் 32:24-29 வரைக்கும் உள்ள வசனங்களை நீங்க படிச்சீங்கன்னா, அங்க யாக்கோபை குறித்து படிக்கிறோம். யாக்கோபு தனித்து தேவனோடு என்ன பண்ணான்? போராடி ஜெபித்து ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான். அல்லேலூயா. தனியா ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கிறவங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். தனியா ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கணும். யாக்கோபுக்கு பெரிய குடும்பம், நிறைய பிள்ளைகள், எல்லா வசதி, நிறைய ஆடுகள் மாடுகள், வேலைக்காரர்கள் எல்லாம் இருந்தார்கள். இவை எல்லாம் இருந்தாலும் எல்லாரையும் அனுப்பிட்டு தனிமையா இருந்து ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ணினான். அல்லேலூயா. அவன் தனிமையா இருந்து ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ணினான். தேவனிடத்துல போராடி ஜெபம் பண்ணினான். இந்த ஜெபத்தை கேட்ட ஆண்டவர் யாக்கோபை ஆசீர்வதித்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இப்ப படிங்க பார்க்கலாம். அவனை மேற்கொள்ளாததை கண்டு அவனுடைய தொடை சந்தை தொட்டார். அதனால் அவருடனே போராடுகையில் யாக்கோபின் தொடை சந்து சுளுக்கிற்று. அவன், நான் போகும் மட்டும் பொழுது விடுகிறது என்றார். அவர், நான் போகட்டும், அவர், நான் போகட்டும், பொழுது விடுகிறது என்றார். அதற்கு அவன், நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போக விடேன் என்றான். அவர், உன் பேர் என்ன என்று கேட்டார். யாக்கோபு என்றான். அப்பொழுது அவர், உன் பேர் இனி யாக்கோபு எனப்படாமல் இஸ்ரவேல் எனப்படும், தேவனோடும் மனிதரோடும் போராடி மேற்கொண்டாயே என்றார். அப்பொழுது யாக்கோபு, உம்முடைய நாமத்தை எனக்கு அறிவிக்க வேண்டும் என்று கேட்டான். அதற்கு அவர்,
நீ என் நாமத்தை கேட்பானேன் என்று சொல்லி அங்கே அவனை ஆசீர்வதித்தார். ஆமென், ஹல்லேலூயா. தேவன் அங்கே அவனை ஆசீர்வதித்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆகவே யாக்கோபை தேவன் ஆசீர்வதித்த தனியா தேவனிடத்துல ஜெபித்த யாக்கோபை கர்த்தர் ஆசீர்வதித்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆகவே தனியா தேவனிடத்துல என்ன பண்ணோம்? ஜெபம் பண்ணும். உன்னுடைய காரியங்கள், உன்னுடைய தேவைகள் எல்லாவற்றிற்கும் நீ தனியா ஆண்டவரிடத்துல போய் ஜெபம் பண்ணணும். நீ தனியா ஆண்டவரிடத்துல போய் ஜெபம் பண்ணும் பொழுது ஆண்டவர் உன் ஜெபத்தை கேட்பார், ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிப்பார், உன் காரியங்களை மாற்றுவார். அல்லேலூயா. தேவன் இந்த யாக்கோபை ஆசீர்வதித்தார். யாக்கோபுடைய பிள்ளைகள் இஸ்ரவேல் என்று, யாக்கோபியே இஸ்ரவேல் என்று கர்த்தர் சொன்னாரு. அதுக்கு பிறகு அவங்களுடைய 12 கோத்திரத்தின் பிள்ளைகளும் இஸ்ரவேல் என்று அழைக்கப்பட்டார்கள். இந்த இஸ்ரவேலர் ஒரு முறை அவர்கள் எகிப்திலிருந்து விடுதலை ஆகி அவர்கள் பிரயாணமாய் வருகையில் அவர்களை பார்த்து ஒரு ராஜா, பாலாக் என்கிற ராஜா பயந்து போனான். இஸ்ரவேலரை பார்த்து பயந்து போனான். அவர்களை சபிப்பதற்காக பீலேயாம் என்கிற ஒரு தீர்க்கதரிசியை கூப்பிட்டான். கூப்பிட்டு அந்த தீர்க்கதரிசியை அழைத்து என்ன சொன்னான்? இங்கே என்ன ஒரு பயங்கரமான ஜனம், திரள் கூட்டமான ஜனம் வருகிறார்கள், அவர்களை நீர் சபிக்க வேண்டும் என்று அவன் பீலேயாம் இடத்துல சொன்னான். பீலேயாம் ஆண்டவர் சமூகத்தில் காத்திருந்த பொழுது ஆண்டவர் சொல்றாரு பீலேயாம பார்த்து, எண்ணாகமம் 22:12, எண்ணாகமம் 22:12 பாருங்கள். அதற்கு தேவன் பிளையாமை நோக்கி, நீ அவர்களோட போக வேண்டாம், அந்த ஜனங்களை சபிக்கவும் வேண்டாம், அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்றார். ஆண்டவர் பிளையாமை நோக்கி, நீ அவர்களோட போக வேண்டாம், அந்த ஜனங்களை சபிக்க வேண்டாம், அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்றார். அல்லேலூயா. ஆகவே தேவன் அவருடைய ஜனங்களை யாரும் சபிக்க விடுவதில்லை. ஆமென். பிலேயாம் கிட்ட சொன்னார், நீ போகாத, அங்க அந்த ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், அவங்களை போய் நீ சபிக்க வேண்டாம் என்று ஆண்டவர் சொன்னார் என்று நாம் படிக்கிறோம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆகவே ஆண்டவர் அவருடைய ஜனங்களை யாரும் சபிக்க அனுமதிக்கிறதில்லை. மாறாக ஆண்டவர் அவருடைய ஊழியக்காரர்களுக்கு என்ன சொல்லியிருக்கிறார் தெரியுமா? எண்ணாகமம் 6:22 27 உள்ள வசனங்களில, எண்ணாகமம் 6:22-27 உள்ள வசனங்களை படியுங்கள், பார்க்கலாம். அவன் குமாரனிடம் சொல்ல வேண்டியது என்னவென்றால், நீங்கள் இஸ்ரவேல் புத்திரரை ஆசீர்வதிக்கும் போது அவர்களை பார்த்து சொல்ல வேண்டியதாவது, கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர், கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாயிருக்க கடவர், கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர் என்பதே. இவ்விதமாய் அவர்கள் என் நாமத்தை இஸ்ரவேல் புத்திரர் மேல் கூற கடவர்கள், அப்பொழுது நான் அவர்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல் என்றார். ஆகவே ஆண்டவர் அவருடைய ஊழியக்காரர்கள்ட்ட சொல்லியிருக்காரு, என் ஜனங்களை நீங்க ஆசீர்வதிக்கணும் அப்படின்னு சொன்னார். அவங்களை யாரும் சபிக்கிறதுக்கு ஆண்டவர் அலோவ் பண்ணல, யாரையும் சபிப்பதற்கு அனுமதி கொடுக்கல. அதுக்கு மாறாக அவருடைய ஜனங்களை என்ன சொன்னாரு? ஆசீர்வதிக்கும்படி ஆண்டவர் சொன்னார் என்று சொன்னார். இப்படி இந்த ஆசீர்வாதத்தை எப்பொழுதும் ஆராதனையின் முடிவில் ஊழியக்காரர்கள் ஆசீர்வாதம் கூறுகிறார்கள். ஆனால் சபையில் நிறைய பேர் இந்த ஆசீர்வாதம் கூறுறதுக்கு முன்னாடி போயிடுறாங்க. ஆனால் பைபிள் இங்க என்ன சொல்லுது? ஊழியக்காரர்கள் இப்படி ஆசீர்வாதம் கூறும் பொழுது, அப்பொழுது நான் அவர்களை ஆசீர்வதிப்பேன். இந்த ஆசீர்வாதத்தை வாங்காம நீங்க போயிடுறீங்க. நிறைய பேர் அவசரமா ஆராதனை முடியறதுக்குள்ள ஆசீர்வாதம் கூறுறதுக்கு முன்னாடி போயிடுறீங்க. ஆசீர்வாதத்தை நீங்க இழந்து போறீங்க. தேவன் ஊழியக்காரர் ஒவ்வொரு கூட்டத்தின் முடிவிலையும் ஆசீர்வாதத்தை கூற சொல்றார். அந்த ஆசீர்வாதம் உங்க மேல வரும், உங்களுக்கு அது பலிக்கும். அல்லேலூயா. ஆனால் நீங்களும் அவசரப்பட்டு அந்த ஆசீர்வாதத்தை வாங்காமல் போய்விடுகிறீர்கள். இந்த தவறை இனிமேல் செய்யாதீர்கள். எந்த ஒரு கூட்டத்திற்கு போனாலும் கடைசி ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு தான் அந்த இடத்துல இருந்து என்ன பண்ணணும்? நகரணும். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன். யாரும் அவர்களை சபிக்க ஆண்டவர் என்ன பண்ணல, விடுவதே கிடையாது. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். எங்கள் முகவரி: ஏசு ஜீவிக்கிறார் ஏஜி சபை, எண் 1, டோபிகானா தெரு, அனங்காபுத்தூர்,
சென்னை 600070 தொடர்புக்கு 9884731788 மற்றும் 044-22-485-295. எங்கள் சபையின் ஆராதனை நேரம் ஞாயிறு காலை 10:15 மற்றும் ஞாயிறு மாலை 7 எங்களது கிளை சபையின் முகவரி பொலிச்சலூர் ஏஜி ஜெப வீடு, எண் 6 ராஜா தெரு, ஹிந்துஸ்தான் லீவர் காலனி, பம்மல், சென்னை 600075. எங்களது கிளை சபையின் ஆராதனை நேரம் ஞாயிறு காலை 8:00.